சூரியனை ஆய்வு செய்ய வேண்டியது அவசியம். விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை. சூரியனை ஆய்வு செய்வதற்காக ஏவப்பட இருக்கும் ஆதித்யா எல்1 செயற்கைக்கோள் குறித்து இஸ்ரோ முன்னாள் இயக்குனர் விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை கூறியதாவது, ஆதித்யா எல்1 திட்டம் சூரியனை ஆய்வு செய்யும் இந்தியாவின் கனவு திட்டமாகும். தற்போது அதன் பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள ஈர்ப்பு விசை மையத்தை சுற்றி ஆதித்யா எல்1 செயற்கைக்கோள் செல்லும். சந்திராயன் 3 செயற்கைக்கோள் பணிகள் தற்போது நடந்து வருகின்றன. இது முடிவடைந்த பின் ஆதித்யா எல்1 விண்ணுக்கு அனுப்பப்படும். அப்போது உலக நாடுகளே நம்மை திரும்பி பார்க்கும். சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள ஈர்ப்பு விசை மையத்தை சுற்றி வரும்போது நமக்கு பல தகவல்கள் கிடைக்கும். இன்றைய சூழலில் சூரியனை பற்றி ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. அங்குள்ள பிரம்மாண்டங்களை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். அதற்கு முன்பாக அறிவியல் ரீதியாக சூரியனின் மையப்பகுதியில் தான் வெப்பம் அதிகமாக இருக்கும். இதிலிருந்து மேலே வர வர வெப்பம் குறைந்து கொண்டே இருக்கும். அதற்கு மேல் வெப்பம் குறைய வேண்டும். ஆனால் அதற்கு மேலே இன்னும் வெப்பம் அதிகமாகிறது. அதற்கு காரணம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். சூரியன் எப்போதும் ஒரே மாதிரியாக தெரிந்தாலும் கருந்துகள்கள், சூரிய வெடிப்புகள் அவ்வப்பொழுது உருவாகும். அதன் பாதிப்பு என்ன என்பது நமக்கு தெரிய வேண்டும். சூரியனின் கதிர்வீச்சுகள் தாக்காமல் பூமியை சுற்றி உள்ள மின்காந்த புலம் நம்மை பாதுகாக்கிறது. தற்போது பல்வேறு தேவைகளுக்காக நிறைய செயற்கைக்கோள்களை விடுகிறோம். இந்த செயற்கைக்கோள்கள் பூமியை சுற்றியுள்ள மின்காந்தத்திற்கு மேல் சுற்றித் திரிகின்றன. சூரியனில் கருத்துகள் மற்றும் வெடிப்புகள் செயற்கைக்கோள்களை பாதிக்கின்றன. இதில் இருந்து செயற்கைக்கோள்களை பாதுகாக்க சூரியனை ஆய்வு செய்யும் ஆதித்யா எல்1 பயனுள்ளதாக இருக்கும். தற்போது நமக்கு 60க்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்கள் விண்ணில் ஏவப்பட்டுள்ளன. இன்னும் நிறைய செய்து கொண்டிருக்கின்றோம். மழை, புயல், சுனாமி போன்ற பேரிடர் கால எச்சரிக்கைகளை முன்கூட்டி தெரிந்து கொள்ள முடிகிறதோ அதுபோல் சூரிய வெடிப்புகள் கருந்துகோள்களால் ஏற்படும் பாதிப்புகளை முன்கூட்டியே அறிந்து செயற்கைக்கோள்களை பாதுகாக்க ஆதித்யா எல்1 பயனுள்ளதாக இருக்கும். நமது நாட்டின் செயற்கைக்கோள்கள் மட்டுமல்லாது மற்ற நாடுகளுக்கும் இது உதவும். பருவநிலை மாற்றத்திற்கு அனைத்து நாடுகளும் தகவல்களை பரிந்து கொள்வோம். சில நேரங்களில் நாம் அமெரிக்காவிற்கே உதவி செய்துள்ளோம். அதுபோல் ஆதித்யா எல்1 செயற்கைக்கோளின் தகவமைப்புகள் வடிவமைக்கப்படும். இவ்வாறு விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் கூறியுள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.